நீங்க அதை சொல்றீங்க. எங்க ஊரே கார் காலமா இருக்க நம்ம ஊர்ல நெல்சனுக்கு கார். ஓ, இதை சொல்றீங்களா? கார் காலம். ஆமா 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 ஆமா, ஒரு கார் காலம் நிஜமாவே அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு. படம் நல்லா இருக்கணும், கண்டென்ட் தான் எல்லாத்தையும் தாண்டி அது ரொம்ப முக்கியம். அட்லியை பொறுத்தளவுக்கு இந்த படம் ரொம்ப பெரிய செலவில் எடுத்திருக்காங்க. ரொம்ப ரீசெண்ட் அந்த வசூல் அதிகமாக அதிகமாக ஜெயிலர் இருக்கும்போது இந்த கம்பாரிசன் மறுபடியும் போயிட்டே இருக்கு. நீ நிற்கிற மாதிரி தெரியலையே விஜய் வர்சஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேர்களே, இன்றைய சந்திப்பில் நம்மோடு வலைபேச்சு திரு அந்தரன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். துபாயெல்லாம் போயிட்டு வந்தீங்களா? சிறப்பாக போயிட்டு வந்தாச்சு. எப்படி அங்கே கிளைமேட்லாம் எப்படி இருக்கு? கிளைமேட் ஐயோ, இதை விட 100 மடங்கு வெயில் அடிக்குதுங்க. அப்படி முகத்தில் நெருப்பு ஒல்லி போட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு வெயில். அந்த மழை வந்தால் படையை பிடிச்சி ஓடுவோம்ல, அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு கார்லேருந்து இறங்கி திடுதுன்னு ஓடி போய் ஒரு பில்டிங் உள்ளே நுழைவோம்ல, அந்த மாதிரி போகிறாங்க பல பேர். காரை விட்டு இறங்கினா அந்த அடுத்து ஏசி எங்கே இருக்குதுன்னு பார்த்து ஓடுறாங்க அதை நோக்கி. அந்த அளவுக்கு கடுமையான வெயில். இங்கே நீங்கள் அதை சொல்கிறீங்க, எங்கள் ஊரே கார் காலமாக இருக்க நம்ம ஊரில். இதெல்லாம் வெயிலே கிடையாது, அதோட கம்பேர் பண்ணும்போது வெயிலே கிடையாது. அந்த காரை சொல்ல கார் காலமாக இருக்கங்கிற நெல்சனுக்கு கார். ஓ, இதை சொல்கிறீங்களா? கார் காலம். ஆமாம் 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 ஆமாம், ஒரு கார் காலம் நிஜமாகவே அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு தான். ஏன்னா இப்போ பெரிய சம்பளம் கொடுக்குறாங்க, பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க, எல்லாத்தையும் தாண்டி ஒரு பரிசுங்கிறது வந்து மேலும் ஊக்கப்படுத்துகிற ஒரு சம்பவம். ஸோ அதனால் வந்து இதை ஊக்கப்படுத்துவதாக எடுத்துக்கொள்ளணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அடுத்த படத்திற்கான ஒரு சிறப்புன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இதே ஜெயிலர் 2 வருவதற்கான ஒரு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதற்கான ஒரு குளிர்வித்தலாக கூட இது இருக்கலாம். ஆமாம். இல்லை, அங்கே அந்த கார் வழங்கப்பட்ட அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது வேறு என்ன தோணும் உங்களுக்கு? அந்த ஒரு ஒரு அது ரொம்ப உண்மையாக இருக்கா, அவர் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கா, இல்லை அதுக்குள்ளே பிஸ்னஸ் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி கிடையாது. ரஜினியுடைய ரசிகனாக கலாநிதி மாறன் இருக்கார். இருக்கார். ஆமாம் ஆமாம். அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கமர்ஷியலாக இருக்கணும் அப்படின்னா அது வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. சும்மா ஒரு கார் அவர் ரஜினி காலிலேயே நின்று அந்த காரை அவர் கையில் கொடுத்து அந்த சாவியை கொடுத்து அல்லது சன் டிவி ஆஃபீஸில் வச்சுருந்தேன் சார், ரொம்ப ஃபார்முலாக இருந்திருக்கும். ஆனால் இந்த வசந்த மாளிகையில் வாணிஸ்டிக்கு பங்களாவை காமிப்பாரு இல்லை, அப்படியே வந்து கண்ணை அவுத்து விட்டோடனே அந்த பங்களா முழுக்க அப்படியே ஒரு மாதிரி, அந்த மாதிரி அவரை கூப்பிட்டு வந்து அந்த காரை காமிச்சு இதில் எது வேணும் எடுத்துக்கங்கும் போது ரஜினிக்கு இல்லாத பணம் கிடையாது, அவர்கிட்ட இல்லாத கார் கிடையாது. ஆனால் அந்த மூமெண்ட்டில் அவர் முகத்தில் இருந்த அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் 10 கார் கொடுத்தா கூட வராது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தானே. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது, லைவாக இருந்தது, அதில் வந்து போலித்தனம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி நெல்சனுக்கு கொடுத்ததும் அதை நெல்சனுக்கு கொடுத்தது அதை இல்லாமல் இப்போ ரஜினிக்கு வந்து பிஸ்னஸில் ஒரு பங்குங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அதனால் அதற்கான தொகையை கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோன்னு தெரியல, அது ரஜினிக்கும் கலாநிதி மாறனுக்கு மட்டும்தான் தெரியும் போல இருக்கு. ஏன்னா உள்ளே வச்சு கொடுத்தது என்னங்கிறது தெரியல. ஒருவேளை 100, 110 ஆளாளுக்கு வாயில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளோன்னு தெரியல. நம்ம திரை உலகத்தில் ரொம்ப முக்கியமானவர்கள்ட்ட விசாரிக்கும் போது 10 கோடின்னு சொல்கிறாங்க. அது என்ன கணக்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏதோ ஒன்று காணறது தானே. நெல்சனுக்கு கொடுத்தது தான் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நெல்சன்ட்ட அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டே அவங்களுக்கு இல்லை. இல்லை, அவருக்கு சம்பளம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதை தாண்டி அவங்க ஒரு செக்கு கொடுக்கும்போது அது எவ்வளோ தொகைன்னு தெரியல. எவ்வளோவாக இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. ஒன்று சன் டிவி சன் பிக்சர்ஸ் வந்து முதல் முறையாக அப்படி பண்ணுதுங்கிறது தான் இன்னும் கூடுதல் ஆச்சரியம். ஏன்னா அவங்க நிறையா படங்கள் எடுத்திருக்காங்க, எல்லாத்தையுமே ஒரு கமர்ஷியல் பார்வையோடு அணுகிறது தான் அவங்களுடைய வழக்கம். ப்ரெஸ் மீட்டே வைக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, ப்ரெஸ் ஷோ போட மாட்டாங்க, விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே மாறி இருந்தது, எல்லாமே மாறி இந்த படத்தில் வேற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நமக்கு. என்ன காரணம் பாருங்க சார், இந்த பிஸ்னஸ் வேற மாறுது, இல்லை இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் வேற வேற மாதிரி ஒரு நிலைமை இருக்குன்னு உணர்ந்து அது மாதிரி மூவ் பண்ணுறாங்களா? அப்படி சன் பிக்சர்ஸ் இல்லை இல்லை, இன்னைக்கு எல்லாமே சூழ்நிலை மாறிட்டு இருக்கு. மாறிட்டு பழைய சினிமா இன்னைக்கு கிடையாது. இல்லை, இன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாரெல்லாம் துணையாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்ம துணைக்கு வச்சுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்மளுடைய மீடியா மட்டும் போதாதுங்கிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு ஒன்று வந்திருக்கு, கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. இப்போ இந்த யூடியூப் அல்லது வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்கிறவங்கள அந்த செலிபிரிட்டிஸ்க்காக தனியாக ஷோ போடுறாங்க, அவங்களோட வந்து பார்ட்டி பண்ணுறாங்க, அதை வீடியோட தனியாக போடுறாங்க.
ஸோ இப்போ அந்த கலாச்சாரமும் வந்துருச்சு. எப்படியாவது இந்த படத்தை கொண்டு போய் கடைக்கோடி வரைக்கும் சேர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அவ்வளவும் செய்யுங்கன்னு சன் பிக்சர்ஸ் சொல்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம். இன்னொன்று இன்றைக்கி ஒரு பெரிய ஆச்சரியத்தை நான் பார்த்தேன் என்னென்னா, இதே ஜெயிலர் படம் வந்து அமேசானில் வர்ற 7ஆம் தேதியிலேருந்து வருது. ஆமாம், சன் நெக்ஸ்ட்னு ஒரு பெரிய நிறுவனம் அவங்களே வச்சுருக்காங்க ஓடிடி. இப்போ அதில் போடாமல் அவங்க இன்னொரு நிறுவனத்துக்கு கொடுத்ததே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது மாதிரி பல மாற்றங்கள், மாற்றத்துக்கு அவங்க முழுமையாக தயாராகிட்டாங்கிறது இதெல்லாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னொரு பக்கம் ஜவானுடைய அந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்திருக்காங்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னொன்று வந்து ஷாருக் கானுக்கு ஏதோ தமிழில் இவ்வளோ கிராண்டாக நடத்தணும்னு நினச்சாரா என்னன்னு தெரில. இப்போ மற்ற மாநிலங்களுக்கு இனிமேல் தான் அவங்க போக போகிறாங்க. தமிழில் வந்து ஏன்னா இது அட்லி இங்கே இருக்காரு, இந்த படம் சம்மந்தப்பட்ட பல பேர் இது இங்கே இருக்காரு, அதனால் விஜய் சேதுபதி அது மாதிரி. ஆ, அதனால் சரி ஓகே இங்கே வந்துடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போட்டிருக்கு. ஸோ அந்த அந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது என்ன சார், அது இங்கே தமிழோட கனெக்டிவிட்டி ஆகிற மாதிரியான ஸ்டோரியாக இருக்குமா, எப்படி தோணுது உங்களுக்கு? எப்படி இருந்தாலும் தமிழ் சிந்தனை தானே. அட்லி வந்து நம் சார்ந்த ஒரு படத்தை தான் அவர் நிச்சயமாக எடுத்திருப்பார். இல்லை ஷாருக் கான்ங்கிறது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், ஒரு டப்பிங் பட ஃபீல் கொடுக்கறது அது மட்டும்தான். சரி, அவரும் வந்து நம்ம ஏற்கனவே தமிழில் ஸ்ட்ரைட்டெல்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு அந்நியமானவர் கிடையாது ஷாருக் கான். அதனால் நம்ம அதையும் வந்து நிச்சயமாக நம்ம மனசு ஒத்துக்கணும்னு வச்சுக்கிங்களேன். படம் நல்லா இருக்கணும், கண்டென்ட்டு தான் எல்லாத்தையும் தாண்டி அது ரொம்ப முக்கியம். அட்லியை பொறுத்தளவுக்கு இந்த படம் ரொம்ப பெரிய செலவில் எடுத்திருக்காங்க. இன்னொன்று, தமிழில் இவ்வளோ இயக்குநர்கள் இருக்காங்க, அல்லது இந்தியா முழுக்க பல இயக்குநர்கள் இருந்தோம், இவரை வந்து கரெக்டாக பிக் பண்ணி கொண்டு போய் ஒரு கதையை கேட்டு கன்வின்ஸ் ஆகிருக்கிறாருன்னா நிச்சயமாக அது நல்ல கதையாக தானே இருக்க முடியும். ஆமாம், இப்போது அது ஒரு ஒரு திருப்தியான ப்ராஜெக்டாக தான் இருக்கும்னு நம்புறீங்க? நான் நம்புகிறேன். ஆமாம், எதுவுமே வந்தால் தானே அர்த்தம் தெரியும். பல படங்கள் அப்படி நம்ம நம்பியிருக்கோம், சில படங்களை நம்பாமலும் இருந்திருக்கோம், அப்படி ரிசல்ட் மாறி இருக்கு. இது என்னவா மாறப்போகுதுன்னு தெரியல, பட் ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. ஹிந்தின்னு சொன்னோன்னு இன்னொரு பக்கம் விடாமுயற்சியில் இவர் வராருங்க, சஞ்சய் தத்து. சஞ்சய் தத்து இப்போ தமிழில் நம்ம நடிகர் சங்கத்தில் கார்டு வாங்கிடலாம் போல, அந்த அளவுக்கு எல்லா படங்கள்லையும் சஞ்சய் தத்து இருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்போ இந்த மாதிரி இந்தி நடிகர்களை இங்கே சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாகவே இருந்தவங்க, ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர்களுக்கான ஸ்டார் ஹோட்டல், அவங்களுக்கு வர்ற பவுன்சர்ஸு, அப்புறம் அவங்க வர்ற டைமு, இது எல்லாமே வந்து எல்லாமே எக்ஸ்ட்ரா செலவாகிட்டே இருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது, தமிழ் இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது அதுவும் சஞ்சய் தத்தெல்லாம் மிகப்பெரிய நடிகர், அவருக்கான அந்த சொகுசை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் இங்கே பண்ணுறாங்கன்னா அவருக்கு இங்கே ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அதனால தான் அதெல்லாம் நடக்கும். விடாமுயற்சியில் வர்ற, ஆமாம் ஆமாம். வேறு என்ன இது இருக்கா சார் விடாமுயற்சி சம்மந்தமான விஷயம்? விடாமுயற்சி இவ்வளவு நாள் இருந்த இதோ அதோன்னு இருந்த இழுபறியெல்லாம் நீங்கிருச்சு. இப்போ துபாயில் படப்பிடிப்பு நடத்த போகிறாங்க. கிட்டத்தட்ட நாம் அங்கே போனப்போ கூட பல பேர்கிட்ட அங்கே விசாரித்தோம், இது உண்மைதானா, இங்கே நடக்குதா அப்படின்ட்டு. அது தொடர்பான பல விஷயங்கள் அங்கே நடந்துருக்கு. முக்கியமாக அஜித் வந்து அங்கே ஒரு வீடு வாங்கியிருக்கிறாரு, ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கிறாரு. வீடு வாங்கியிருக்காரு, சொந்தமாக வீடு வாங்கியிருக்காரு, சொந்தமாக வீடு வாங்கிட்டார் அங்கே வாங்கியிருக்காரு. ஒரு ஆஃபீஸும் போட்டிருக்காரு. எதுக்காக அந்த ஆஃபீஸ் போட்டிருக்காருன்னு தெரியல. அது அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம அந்த காருக்கு பிஸ்னஸ் அந்த பயிற்சி அது இல்லை. அங்கே வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்காரு, இப்போ லைசன்ஸ் வாங்கியிருக்காரு. அப்புறம் நிறையா ட்ரோன்களை வாங்கியிருக்காரு. ட்ரோன், ஆமாம். அது எதுக்குன்னு தெரியல. அது இங்கே ஒருவேளை லைசன்ஸோடு இங்கே எடுத்துகிட்டு வர்றாரா, அல்லது அங்கேயே அது சம்மந்தமான ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரான்னு தெரியல. அங்கே இந்த மாதிரி கேளிக்கைகளுக்கு நிறைய இருக்குது, இடங்கள் நிறைய இருக்குது. சரி, அது மாதிரி இவர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. பட் அந்த அங்கே அந்த 2 மாதம் படப்பிடிப்பு அவருக்கு வந்து ஒரு பக்கம் படப்பிடிப்புக்கு வந்த மாதிரி ஆச்சு, இன்னொரு பக்கம் பர்சனல் வேலைகளை பார்த்த மாதிரியும் ஆச்சுங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு பக்கம் சார், லியோவை பற்றி பேசும்போது ஒரு சார் பேசிகிட்டு இருக்கிறாங்க, லியோ 2வே தயாராகிருச்சு. இதோட இதை என்னன்னு பார்த்துட்டு இது ஒரு என்ன சொல்கிறது, ஜெயிலர்லாம் தாண்டி வசூலை குவிக்க போகுது, சூட்டோட சூட்டாக லியோ 2வும் இதாகிடும் மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன கற்பனையா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, விஜய் வந்து இப்போ அடுத்தடுத்து உடனே படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவர் ஏதோ ஒரு கால்குலேஷனில் இருக்காரு. இப்போ சன் பிக்சர்ஸ்க்கே அவங்க கேட்டு ஒரு டேட்டு கொடுக்கலங்கிற மாதிரிலாம் தகவல்கள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அட்லி ப்ராஜெக்டே அட்லி வேற ஒருத்தரோட ட்ராவல் பண்ணுவாரா அல்லது விஜய்க்காக காத்திருப்பாராங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ அதுமாரி ஒரு சின்ன குழப்பம் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் லியோ 2 உடனே வருமானு தெரியல. இன்னொன்று, லோகேஷ் கனகராஜ் உலக ஃபேமஸ் ஆகிட்டார். அவரை வந்து இங்கேயும் அங்கேயும் போட்டு நீ எனக்கு படம் பண்ணு, உனக்கு படம் பண்ணுன்னு கூப்பிட்டுருக்காங்க. ஏற்கனவே அவர் வாங்கின அட்வான்ஸுக்கே படம் பண்ண வேண்டியது இருக்குது.
அப்படி பார்த்தாலே ஒரு மூணு படம் அவர் அடுத்தடுத்து பண்ணணும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு லியோ டூக்கு வர்றதுக்கெல்லாம் நிறைய காலம் பிடிக்கும். அதனால் உடனே நடக்குமான்னு தெரியல. வாய்ப்புகள் குறைவு தான். படம் பெரிய கிட்டுனா நிச்சயமாக லியோ டூ பண்ணுவாங்க, அதுக்கு சில காலங்கள் ஆகும், உடனே நடக்காது. இல்லை இப்போ இந்த ரொம்ப ரீசெண்ட் அந்த வசூல் அதிகமாக அதிகமாக ஜெயிலர் இந்த கம்பாரிசன் மறுபடியும் போயிட்டே இருக்கு, நீ நிற்கிற மாதிரி தெரியலையே விஜய் வெர்சஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை இல்லை, இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கு. இவங்க வந்து அதில் ஒரு பைசா குறைஞ்சா கூட இவங்க ரோட்டில் நிற்க வச்சு சட்டையை கழிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் பயங்கர கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா விஜய் தான் டாப்னு சொன்ன ஒரு இடத்துல அதை தகர்த்தெறிஞ்சிட்டு இன்னைக்கு ரஜினி வந்து நிற்கிறார்ல, அதே மாதிரி நிற்கிறார்ல. இப்போ இந்த வெற்றியை முறியடிப்பது ஒன்று தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அது வந்து இயற்கை எப்படி அமைச்சு கொடுக்குதுன்னு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு இயற்கை அமைச்சு கொடுத்த மாதிரி அவங்களுக்கு அமையுமான்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஆந்திராவில் வந்த பெரிய படங்கள் ஓடலை, மலையாளத்தில் வந்த பெரிய படங்கள் ஓடலை, கான்ஸ்டண்ட்டாக இந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கு. தமிழில் பெரிய படங்களே இல்லை, இல்லை வந்த படங்களும் பெருசாக இல்லை, சின்ன சின்ன படங்களும் அது ஆமாம் பெருசாக இல்லை. அப்போ இந்த வாரம் கூட ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஓடிடிக்கு போகுதேங்கிற வருத்தம் தான் தியேட்டருக்காரங்களுக்கு. நல்லா போயிட்டு இருக்கு, இவங்க ஓட்டு போய் அவ்வளவு அவசரமா கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் ஆயிருக்கும், அக்ரிமெண்டா தான் நாலு வாரம் கழிச்சு நீங்க போட்டுக்கலாங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்கு. அவங்களுக்கு இப்படி ஒரு பேய் ஓட்டம் ஓடணும் அவங்களுக்கே தெரியாது இல்ல. ஸோ அதனால அவங்க ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாதகம் வந்து லியோவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா லியோ வருகிற டயத்துல தெலுங்குல பெரிய படங்கள் வருது, மலையாளத்துல பெரிய படங்கள் வருது, போட்டி படங்கள் கன்னடத்திலேயே பெரிய படம் வருது. ஸோ என்ன என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ இன்னொரு பக்கம் கொஞ்சம் முந்தைய ஒரு மாதிரி ஒரு பாரம்பரிய இயக்குனர்னு சொல்லக்கூடிய சேரன் மாதிரியான டைரக்டர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புது புது ப்ராஜெக்ட் வந்துகிட்டு இருக்குன்னு சில தகவல் கேள்விப்படுறோம். இப்போ நீங்கள் கூட துபாய் போயிருக்கும்போது அவரோட பயணிச்சு. ஆமாம்மா, அவரை நம்ம மீட் பண்ணோம். இப்போ படம் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது சில தகவல்லாம் சொன்னார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா சேரனுக்குன்னு ஒரு பேட்டன் இங்கே பேட்டன். நிச்சயமாக சேரன் மாதிரியான இயக்குநர்கள் வந்து தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் தான், அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. சரி, அவர் ஏற்கனவே ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கிறார். பொற்காலம், வெற்றி கொடி கட்டு, தவமாய் தவம் இருந்து, பாண்டவர் பூமி, அப்படியே அடிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட படங்கள்லாம் இங்கே அவர் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி ட்ரெண்டு மாறிப்போச்சு, இன்றைக்கி வேறு மாதிரி ட்ரெண்டாக இருக்குது. இந்த ட்ரெண்டுக்கு சேரன் பொருந்து வராங்கிறது ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. ஆனால் சுதீப்புட்ட அவர் ஒரு கதையை ஒன்று சொல்லி அது வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சி போய் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு படம் அவங்க பண்ண போகிறாங்க. சரி, அது விரைவில் அறிவிப்பு வரப்போகுது. அந்த படத்துக்கு முன்னாடியா அல்லது பின்னாடியான்னு தெரியல, பாமக நிறுவனர் ராமதாஸுடைய வாழ்க்கை வரலாறு படமாக்குறார் அவர். ஓ, அதுக்காக ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கார் அவர். ராமதாஸோட ஒரு 20 நாள் கூடவே இருந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. நிறைய பழைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணியிருக்காரு. அதற்கப்புறம் வந்து வெறும் ஒரு ஒரு ஜாலரா அடிக்கிற படமாக அது இருந்துடக்கூடாது, உண்மை பேசுகிற படமாக அது இருக்கணுங்கிற ஒரு முடிவு அவர் எடுத்திருக்காரு. ஆமாம், அவரை எதிர்ப்பவர்களுடைய கருத்தும் அதில் வரும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு படமாக தான் அவர் பண்ணுறார். எனக்கு வந்து முழுசாக நீங்கள் சுதந்திரம் கொடுக்கணும், இதில் அதை முன்னாடியே சொல்லிடுங்கன்னு கேட்டுட்டு தான் அதில் ஒப்பந்தமே ஆயிருக்கார் அவர். சரி, ஸோ அதனால் அது வந்து ஒரு பேர் சொல்கிற ஒரு படமாக அவருக்கு இருக்கும். ஸோ அதான் கம்பேக் சேரன். அதை ட்ரெண்டெல்லாம் மாறி போச்சு, அடுத்த கட்ட இயக்குநர்கள் வந்துட்டாங்க, புதிய தலைமுறை வந்துருச்சு அப்படின்லாம் சொன்னால் கூட சேரனுக்குன்னு இங்கே ஒரு காலம் உருவாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், சந்திரமுகி டூக்கு என்ன சார் எப்படி எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது? பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அந்த டீம். ஏன்னா ஏற்கனவே சில பேருக்கு படமெல்லாம் போட்டு காமிச்சிருக்கிறாங்க, அப்படி என்ஜாய் பண்ணாங்களா. ஓ, முக்கியமாக நான் அவங்க சொல்கிறது என்னென்னா, காமெடி வந்து வடிவேல் காமெடி அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. ஆமாம் ஆமாம், ரொம்ப நாள் கழித்து வடிவேலு சிரிக்க வைக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அந்த படம். அதில் வேறு ஏதாவது தகவல் இருக்கா சந்திரமுகி டூவை பற்றி? சந்திரமுகி டூ இன்னும் ரஜினிக்கு போட்டு காட்டுவதற்காக காத்திருக்காங்க. அவர் பார்க்கணும். ஆமாம் ஆமாம், அவர் பார்த்துட்டு ஒரு கருத்து கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னால் இன்னும் கூட அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அதுக்கான முயற்சி போயிட்டுருக்கு. ஆமாம், சூப்பர் சூப்பர். ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேச மறந்தாச்சு, முதல்ல பேசியிருக்கணும். விஜயை பற்றி பேசும்போது அவர் பையன் இயக்குனர் ஆகிட்டார். ஆமாம், பெரிய தயாரிப்பு நிறுவனம். ஆனால் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் அப்படியே ஒரு ரகசியமாக இருக்கு. அதுதான் நமக்கு புரியவே இல்லை. என்னென்னா இப்போ அவ்வளோ பெரிய ஸ்டாரோடைய மகனை இங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. சரி, அது எவ்வளோ பெரிய கிராண்டியராக இருந்திருக்கணுங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. ஒரு பெரிய திருவிழாவாக அவங்க கொண்டாடி இருக்கணும். ப்ரெஸ்ஸை கூட அவங்க மீட் பண்ண தேவையில்லை. அந்த அறிவிப்புங்கிறது ஒரு ஜஸ்ட்டு
ட்விட்டரில் போட்டால் முடிஞ்சு போச்சான்னு நமக்கு தெரியல. அப்படி பண்ணாமல் அது ஒரு பெரிய அளவில் பண்ணியிருந்தேன். இல்லை, இந்த படம் பேசப்படணும், நம்ம அதுக்குள்ளே இது பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். அப்படி கிடையாது. இல்லை, நீங்கள் யாருடைய மகனை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க? நீங்கள் தமிழ் சினிமாவில் அவங்க அப்பா எந்த இடத்துல இருக்காரு, நீங்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு அதை கிராண்டியராக பண்ணியிருக்கணுங்கிறது தான். பட் ஏதோ ஒன்று அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. விஜய்க்கே தெரியாமல் நடந்த ஒரு சம்பவமெல்லாம் தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்லு. ஆமாம், ஏன்னா விஜய்க்கு இது தெரியாது. பையன் இயக்குனர் ஆகணுங்கிற ஒரு லட்சியத்தோடு இருக்காருங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் நடுவில் வந்து ஒரு சின்ன இடைவெளி இருக்குது அப்பாவுக்கும் மகனுக்கும், அவங்க ரெண்டு பேருக்கும் இடம். ஆமாம் ஆமாம். அதனால் வந்து அவர் என்ன அடுத்து மூவ் பண்ணுறாருங்கிறதெல்லாம் அப்பாவுக்கு தெரியாமல் அவர் ஒரு பக்கம் பிஸியாக இருந்திருக்காரு. இதற்கு நடுவில் வேறு இப்போ இவருடைய தாத்தா இருக்கார் இல்லையா, அம்மாவோட அப்பா, அவருடைய முயற்சி இன்னும் வேறு சில இதெல்லாம் காய் நகர்த்தல் உள்ளோட போய் லைக்காவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம துருவி துருவி கேட்டால் கூட அந்த படத்தில் யார் ஹீரோங்கிறது இன்னும் வெளிப்படையாக தெரியல. இப்போ தான் கமிட் பண்ணியிருக்கோம், ஸ்க்ரீன் ப்ளே வேலைகள்லாம் இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமும் முழுமையடைந்த பிறகு தான் யார் ஹீரோங்கிறதே தெரிய வரோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் யாரை சொல்கிறாரோ அவங்கள அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணுவாங்க போல இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் சார், லைக்கா வந்து விஜய்கிட்ட என்ன கால் சீட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ விஜய் மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதன் மூலமாக மூவ் அந்த மாதிரிலாம் ஏதோ அப்படிலாம் அப்படி ஒன்று தேவை. அப்படி இல்லை, அப்படி பார்த்தா நீங்கள் விஜயினுடைய மகனுக்கு என்றைக்கோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படிலாம் இங்கே சினிமாவில் பண்ண முடியாது. பண்ண முடியாது. என் மகனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கங்கிறதே ஒரு அப்பா வந்துடுவாரன்னு அப்படி கிடையாது. நீங்கள் லைக்கா நிறுவனம் முறைப்படி முயற்சி பண்ணியிருந்தால் என்றைக்கோ டேட் வாங்கியிருக்கலாம். பட் அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கத்தி படம் வெளிவந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நடுவில் எத்தனையோ படங்கள் பண்ணிட்டாங்க லைக்கா, ஏன் விஜய் வச்சு பண்ணலங்கிறது தெரியல. ஸோ அது அது ஏதோ ஒன்று இருக்குது அவங்களுக்குள்ள. நிறைய படங்கள் நடுவில் வெவ்வேறு கம்பெனிகளுக்கு பண்ணிகிட்டே இருக்கார் அவர், ஆனால் ஏன் லைக்காவுக்கு பண்ணலங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது சார். அப்புறம் விஜய் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொன்றும் பேசிக்கிறாங்க, விஜய் வெற்றிமாறன் கூட்டணி விரைவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அது எதுவும் சாத்தியம் இருக்கா? எல்லா நடிகர்களுக்கும் வெற்றிமாறனோட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் ஆசை இருக்குது. இருக்கேன். ஆமாம்மா, கண்டிப்பாக அவருடைய நேர்த்தி, அவருடைய படங்கள் எல்லாமே தொடர்ந்து ஹிட் ஆகிட்டே இருக்குது. எந்த படமும் ஃப்ளாப் ஆனதில்லை இதுவரைக்கும் வெற்றிமாறன் எடுத்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது தான் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். ஆனால் அவருடைய வேகம் இருக்குல்ல, அது எல்லாருக்குமே உறுத்துது. இவரோட போய் ஜாயின் பண்ணோம்னா நம்ம ஒரு ரெண்டு வருஷம் அவர் பின்னாடியே ட்ராவல் பண்ணால் தான் முடியுங்கிற அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவரும் வந்து நினச்சி நினச்சி படம் பண்ணுறது, ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போனோம் அதை எடுத்தோம் வந்தோன்னு எந்த காலத்துலேயும் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த ஸ்கிரிப்டில் திரும்ப 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 ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ கூட விடுதலை பார்ட் டூ போனாங்க, அட்டஸ்டிச்சாக படத்தை முடிச்சுட்டு வரணும்னு போனாங்க, பத்து நாளில் ஷூட் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டாங்க, மறுபடியும் ஸ்கிரிப்டில் ஏதோ திருத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்தளவுக்கு அவர் அவ்வளவு காலதாமதம் ஏற்படுத்துறதுனால விஜயும் அவரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுல நிறைய சிக்கல் இருக்குது. ஆனால் விஜய்க்கு அவர் ஒரு கதை சொல்லியிருக்காரு, கதை சொல்லி அது விஜய்க்கு ரொம்ப பிடிச்சி பண்ணலாங்கிற அளவுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் சொல்கிற கண்டிஷனுக்கு வெற்றிமாறன் ஒத்துக்கிட்டு வரணும், எனக்கு இத்தனை நாளுக்குள்ளே இந்த படத்தை முடிக்கணும் சார் அப்படின்னு விஜய் நிச்சயமாக சொல்லுவார். பண்ணிடுறேன் சார்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து உள்ளே வந்தார்னா நடப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ இன்னொரு பக்கம் விஜய் 68 ஜோதிகா ஏதோ உள்ளே வராங்க மாதிரி, அது உண்மையாக தகவல் இல்லை? ஆரம்பத்தில் ஜோதிகாவெல்லாம் பேசினாங்க அவங்க. சரி, அவங்களுக்கு என்னென்னா இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு அம்மாவா நடிக்கிறதுல பிரச்சனை இல்லை, விஜய்க்கே அம்மாவா நடிக்கிறது படத்தில் காட்சிகள் வருது போல இருக்கு. ஸோ அதில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏற்கனவே மெர்சல் படத்துலேயே அவங்க நடிக்க வேண்டியிருந்தது ஜோதிகா, நாளைக்கு ஷூட்டிங் இன்றைக்கி நான் வரலன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் திடீர்னு அவசர அவசரமாக நித்யா மேனனை கமிட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. ஸோ அது மாதிரி அவங்க கடைசி நேரத்தில் ரெண்டாவது முறையும் கவுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் சிம்ரன்ட்ட பேசியிருக்காங்க, அதில் ஏதோ பேச்சுவார்த்தை செட் ஆகலை. இப்போ ஃபைனலாக சினேகாவை கமிட் பண்ணியிருக்காங்க. விருப்பம் அது இல்லை, ஜோதிகா இல்லை, ஜோதிகா இல்லை, உறுதியாக இல்லை. ஆமாம், மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.